ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியில் லிமிடெட் ஓவர்ஸ்க்கு துணை கேப்டனாக விளங்கக்கூடிய ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகளில் சரியாக விளையாடுறது கிடையாது. அதனால் இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரில் இவருக்கு டெஸ்ட் போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணியில் ஒருநாள் மற்றும் டி20 போட்டிகளில் முதன்மை பேட்ஸ்மேனாக விளங்குவர் தான் ரோஹித் சர்மா. லிமிடெட் ஓவர்ஸில் தனக்கு என்று பல இமாலய சாதனைகளையும் குவித்து யாராலையும் நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேனாக விளங்குறாரு. இருந்தாலும் டெஸ்ட் போட்டிகளில் இவரால் அந்த அளவுக்கு சிறப்பாக விளையாட முடியலை. நீண்ட காலமாகவே இவருக்கு டெஸ்ட் போட்டிகளில் வாய்ப்பு கிடைப்பதே ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒருநாள் போட்டி மற்றும் டி20 போட்டிகளில் சிறப்பாக விளையாடுற அளவுக்கு இவரால் டெஸ்ட் போட்டிகளில் பெரிய அளவில் சாதனை செய்ய முடியல. அதே போல இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அனுபவ வீரரான ரஹானேவுக்கு தற்போது அணியில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதன் காரணத்தினால மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக விளங்கக்கூடிய ரோஹித் சர்மாவுக்கு இந்த டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உலக கோப்பையில 5 சதங்களை அடிச்சு அசுர ஃபார்ம்ல இருந்த ரோஹித் சர்மா மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டி20 தொடரில் நல்ல ஃபார்ம்ல இருந்தார். இருந்தாலும் இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் 2 போட்டிகளிலுமே சீக்கிரமே அவுட் ஆகிட்டாரு. இதனால இவருடைய ஃபார்மும் தற்போது கேள்விக்குறியில இருக்கு. ஏற்கனவே டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ச்சியாக நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாத ரோஹித் சர்மா தற்போது இந்த ஒருநாள் போட்டிகளில் 2 போட்டிகளிலுமே மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சீக்கிரமே அவுட் ஆன காரணத்தினால டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதே சமயம் இவருக்கும் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலிக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் அதன் காரணத்தினால இவங்க இரண்டு பேரும் சமீப காலமாக பேசிக்கொள்வதில்லை என்ற தகவலும் வெளிவந்துச்சு. அதே போலதான் இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரில் இவங்க இரண்டு பேரும் களத்தில் இருந்து பேட்டிங் செய்யும் போது கூட அவங்க இரண்டு பேரும் நேருக்கு நேராக நின்று பேசிக்கொள்ளல என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முக்கியமான காரணமே மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடருக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டன் பதவி வகிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் விராட் கோலி தனக்கு ஓய்வு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வலுக்கட்டாயமே வந்து இந்த தொடருக்கு கேப்டன் பதவி ஏற்றுக்கிட்டு ஒருநாள் மற்றும் டி20 தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இது வந்து ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லலாம். தற்போது ரஹானேவும் அணியில் இடம் பிடிச்சிருக்கிற காரணத்தினால மேலும் விராட் கோலியோட கருத்து வேறுபாடு இருக்கிற காரணத்தினாலையும் இவங்களுக்கு இந்த டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கிடைப்பது ரொம்ப கடினம் அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.